அது இறங்கி ரே. இந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆனந்த் எல் ராய் இவரோட டைரக்ஷனில் தனுஷ், அக்ஷய்குமார், சாரா அலிகான் இவங்களோட நடிப்பில் வெளியே வந்திருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இதில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. தமிழ் வெர்ஷனாக கலாட்டா கல்யாணம் அப்படின்ற நேமில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கட்டாயத்தின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்கங்க. இந்த கல்யாணத்துக்கப்புறம் அவங்களே மியூச்சுவலாக பிரியணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பிரிஞ்சாங்களா இல்லையா இல்லை சேர்ந்தாங்களா இதன் அடிப்படையில் தாங்க இந்த கதைக்களமே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ இதில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட பெஸ்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ தனுஷ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பான அவுட் புட்டை கொடுக்குறவர் தாங்க தனுஷ். எந்த ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுக்குறவர் தான் தனுஷ். இந்த படத்துலேயும் அவர் அதே தாங்க செஞ்சுருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தில் டேரக்டர் என்ன வேலை கொடுத்தாரோ அது ரொம்பவே அற்புதமாக பிரமாதமாக பண்ணியிருக்காருந்தாங்க சொல்லணும். இவர் இந்த படத்துக்கு கிடச்சது வந்து இந்த படத்தோட லக் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இந்த கேரக்டருக்கு இவரோட யாருமே அந்த பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருங்க தனுஷ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாரா அலிகான். தனுஷ் அளவுக்கு ஈக்குவலான அந்த ஸ்பேஸ் இந்த படத்தில் யாருக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாரா அலிகான். அவங்க பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங்க்கு நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்கங்க. இவங்களோட ஆக்டிங்கும் ரொம்பவே பிரமாதமாகவே இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ஷய்குமார். இவர் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் தாங்க வராரு. இவரோட அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தாங்க. இருந்தாலுமே இவர் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அவருக்கு கொடுத்த வேலையை ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காருந்தாங்க சொல்லணும். இந்த படத்தில் இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்குங்க. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தாங்க. நம்ம ஏஆர் ரஹ்மானை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எல்லா படமுமே ஒரு தனியாக ஒரு கான்சன்ட்ரேஷனோட நல்லா பண்ணியிருப்பாருங்க. இந்த படத்துக்கும் அதே அவுட்புட் தாங்க கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சாங்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா இவரோட மியூசிக்காகவே இன்னொரு தடவை பார்க்கலாங்க. அடுத்த ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ். இந்த படத்தில் அமைஞ்ச எல்லா சாங்ஸுமே ரொம்பவே கலர்ஃபுல்லாக கோரியோகிராஃபிலெலாம் குறையே சொல்லாத அளவுக்கு ரொம்பவே பிரமாதமாக அமைஞ்சிருக்குங்க. இதில் மெயினாக நம்ம யாரை பற்றி சொல்லணும்னா தனுஷ். டான்ஸில் அவரோட எனர்ஜி லெவல் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த படத்துலேயும் அவருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாகவே பண்ணியிருக்காருங்க. படத்தில் உள்ள சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே பிரமாதமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த படத்தில் எமோஷ்னல் சீன்ஸ்க்கு அமைஞ்ச பிஜிஎம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்தோட மெயினான இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ்குமார். இவர் தான் இவருக்கு கொடுத்த வேலையும் ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காருந்தாங்க சொல்லணும். மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன கேஸ்ட் அண்ட் க்ரூ தாங்க. இந்த படத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்துக்குரிய கேஸ்ட் அண்ட் க்ரூங்க. இவங்களை வச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பேஸ்ட் ஃபிலிம் பண்ணது ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயங்க. அந்த அளவுக்கு இந்த படமும் பிரம்மாண்டமாகவே அமைஞ்சிருக்குந்தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா இந்த படத்தோட நெகட்டிவ்ங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் ஆகுதுங்க. ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த லேக் இருந்திருக்காதுன்னு எனக்கு தோணுதுங்க. ஸ்டோரி லைனில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லேக்கும் இருந்திருக்காதுங்க. படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு மைனஸ் தவிர இந்த படத்தில் வேறு எந்த ஒரு மைனஸும் இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்த ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி அப்படின்றதாங்க நாங்கள் சொல்ல முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எந்த ஒரு ஆடியன்ஸுமே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல படமாகவே இருக்குங்க. ராஞ்சனா படத்தோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தாங்க இந்த படத்தையும் டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க. ராஞ்சனா படம் அளவுக்கு இந்த படம் இல்லைன்னு தாங்க நான் சொல்லணும். இருந்தாலும் இந்த படம் வந்து அந்தளவுக்கு யாரையும் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத அளவுக்கு நல்லா இருக்குங்க. சினிமா ரிவ்யூஸ், சினிமா நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் போல் அப்படின்ற கான்செப்டில் நம்ம ஒரு மெகா போலிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021க்கான ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்றதுக்கான ஒரு போல் தாங்க இது. இந்த போலிங்கோட டூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா December 21 31 வரையும். இந்த போலிங்கில் எப்படி ஓட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஹீரோவோட வீடியோஸ் லிங்க்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்கோங்க. உங்களோட ஃபேவரட்டான ஹீரோவோட வீடியோக்குள்ளே போய் அந்த வீடியோவை லைக் பண்ணணுங்க. எந்த ஹீரோவோட வீடியோ அதிகமான லைக்ஸ் வாங்குதோ அவங்க தாங்க இந்த ஃபேவரட் ஹீரோ ஆஃப் தி இயர் 2021ங்க. இந்த போல் வந்து December 31 வரையும் இருக்குங்க. எல்லோரும் மறக்காமல் போய் ஓட் பண்ணுங்கள். December 31 அன்னைக்கு யார் ஃபேவரட் ஹீரோ ஆஃப் தி இயர் 2021ன்றதை நாங்கள் ரிவீல் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூங்க.